அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அநீதி இழைக்கப்பட்டவரின் பிரார்த்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு பயந்து கொள்ளுங்கள், ஏனெனில் அவனுக்கும் படைத்த இரட்சகனுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் புகாரியிலே 1496 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அநீதி மறுமை நாளில் பல இருள்களாக காட்சி தரும். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் புகாரியிலே 2447 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமை நாளின் இருள் என்பது நாம் மீளவே முடியாத அளவுக்கு படு பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இழிவு தரும் இருளாகும். அந்த இழிவிலே இருந்தும் இருளிலே இருந்தும் நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் பிறருக்கு அநீதி இழைப்பதிலே இருந்து தவிர்ந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் பிறருக்கு இழைக்கின்ற அநீதியின் காரணமாக அதுவே நம்மை மறுமை நாளில் அதாள பாதாளத்தில் வீசி எறிந்து நரகத்தில் விழுந்து விடுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். எனவே சக மனிதர்களிடமும் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் வாழ தலைப்பட வேண்டும். அநீதி இழைத்தவர்கள் மறுமையில் அதிகப்படியான இழப்பை சந்திப்பார்கள் என்றும் செய்த நன்மைகள் அனைத்தும் அழிந்து நாசமாகிவிடும் என்றும் நபிமொழி தொகுப்புகள் எச்சரிக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் இன்னொருவருக்கு அவருடைய மானத்திலோ வேறு பணம் சொத்து போன்ற விஷயத்திலோ இழைத்த அநீதி எதுவுமே பரிகாரம் காணப்படாமல் இருக்குமாயின் அவர் அவனிடமிருந்து அதற்கு இன்றே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். தீனாரோ திர்ஹமோ பொற்காசுகளோ வெள்ளிக்காசுகளோ பயன் தரும் வாய்ப்பில்லாத நிலை ஏற்படும். மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளட்டும். காரணம், மறுமை நாளில் அவரிடம் நற்செயல் ஏதும் இருக்குமாயின் அவனது அநீதியின் அளவுக்கு அவரிடமிருந்து எடுத்து கொள்ளப்பட்டு அநீதிக்கு உள்ளானவருடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டு அநீதி இழைத்தவரிடம் நற்செயல்கள் ஏதும் இல்லையெனில் அவரது அநீதிக்கு உள்ளானவருடைய தீய செயல்கள் அவர் கணக்கிலே இருந்து எடுக்கப்பட்டு அநீதி இழைத்தவர் மீது சுமத்தப்பட்டுவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த விஷயங்களை நபிமொழி தொகுப்புகள் தெளிவாக எடுத்துரைக்கிறது. நாளை மறுமை நாளிலே அநீதி இழைத்தவர்கள் படுகின்ற அவல நிலையை இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அநீதி இழைத்தவர்கள் இந்த உலகத்திலேயே தன்னால் பாதிக்கப்பட்டவர்களிடத்திலே கணக்கு தீர்த்து கொள்ளவில்லையானால் நாளை மறுமையில் அவர்கள் செய்த நன்மையை வாங்கி கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் கணக்கு தீர்த்து கொள்ளப்படுவார்கள். அநியாயக்காரர்களுடைய நன்மைகள் முடிந்துவிட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய தீமைகளை அவரின் தலையிலே சுமத்தி கணக்கு தீர்த்து கொள்வார்கள் என்கின்ற விஷயத்தையும் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. எல்லாமல்ல அல்லாஹு தஆலா அநீதிக்குள்ளானவருடைய பிரார்த்தனையிலே இருந்து நம்மை பாதுகாத்து அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.